மேம், இப்போ ரெண்டாவது ரெசிபி என்ன பண்ண போறீங்க? பொரிச்ச கூட்டுமா? பொரிச்ச கூட்டு. ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பொரிச்ச கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், கேரட், சவ்சவ், பைத்தம் பருப்பு, தேங்காய், உளுந்து, தேங்காய் எண்ணெய், மிளகு, சீரகம், கறிவேப்பிலை. வாட்டர் கொடுங்க. இப்ப மேம் வந்து நமக்காக பொரிச்ச கூட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு காயெல்லாம் வேக போடலாம். ஓகே, நீங்க என்னென்ன காய் இதுல எடுத்துக்கிட்டீங்க? முருங்கைக்காய், கேரட், சௌசௌ, மூணு இருக்கு. மூணு சேர்த்து பண்ணாதான் பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்க. பொரிச்ச குழம்புனா அது ஒரே ஒரு காயை போட்டு பண்றேன். ஓகே, காயெல்லாம் போட்டிருக்கோமா? ஓகே, இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டுருக்கோம். சோ இப்ப ஒரு பாத்திரத்துல வந்து முருங்கைக்காய், சவுச்சவ், அதுக்கப்புறம் கேரட் எல்லாம் வந்து கட் பண்ணி தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்காங்க. இப்ப அதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க. அடுத்தது பெருங்காயத்தூள். தமிழ்நாட்டுல வந்து இத பொரிச்ச கூட்டு பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம். கேரளால வந்து இதுவே மிளகூட்டல் அப்படிம்பாங்க. ஓகே, ஏன்னா இதோட மெயின் காரமே மிளகினால வர்றது. ஓகே ஓகே, அதனால மிளகூட்டல் அப்படிம்பாங்க. உப்பு கொடுங்க. நார்த் இந்தியன் டச், கேரளா டச் எல்லாம் சேர்ந்து மேம் வந்துட்டு அட்டகாசமா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமைக்கிறதோட சேர்த்து சொல்றாங்க. சோ இது கொஞ்ச நேரம் வேகணும். ஓகே, இப்ப காயில வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அதை வந்து வேக வைக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பருப்பு, பைத்தம் பருப்பு வேக வச்சு மஞ்சள் அப்படி போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். இது கடைசியா காய் வெந்தப்பறம் சேர்க்கணும். ஓகே, சோ இப்ப மசாலா வந்து ரெடி பண்றாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்தெடுக்க போறாங்க. சோ இப்ப வந்து இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்து எடுக்க போறாங்க. சோ அதுக்கு வந்து மேம் தேங்காய் எண்ணெயால ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டும் வறுக்க போறாங்க. மொத்தமா இவ்வளவு போறோம். ஓகே, இதுல வந்து மிளகு, ஒரே ஒரு மிளகாய் வறுத்தல். ஓகே, தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா மிளகு சேர்க்கிறாங்க. மிளகு வெடிக்கிற டைம்ல ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போடுறாங்க. அதுல கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறாங்க. உளுந்து, மிளகு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வறுத்தாலே அது வந்து மணமா இருக்கும். தேங்காயோட சேர்த்து வறுக்கும் போது அது இன்னும் வந்து கூடுதல் மணம் கொடுக்குது. நம்ம இதை மிக்சியில போட்டுக்கலாம். அரைக்க போறீங்க. ஒரு பக்கம் காய் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து வறுத்தெடுத்து இந்த மிளகு, உளுந்து, மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து இப்ப அரைக்க போறாங்க. இதோட கூட கொஞ்சம் பச்சையா ஜீரகம், தேங்காய். ஓகே, சோ வறுத்தெடுத்த பொருட்களோட கொஞ்சமா சீரகம், அதோட வந்து துருவிய தேங்காய் ஆட் பண்றாங்க. ரெண்டு ஸ்பூன் மேல வேண்டாம் தேங்காய். ஓகே, நல்லா கொதிச்சுருக்கு. காய் வேகணும். சோ காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து வறுத்தெடுத்த அந்த பொருட்களோட சேர்த்து தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து இப்ப அரைக்க போறீங்க. ஆமா, அது முன்னாடி இதோட கூட ஒரு கரண்டி பருப்பையும் போட்டு அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். ஓகே மேம். சோ இப்ப வந்து காய்கறி வெந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து வேக வச்சு நல்லா மசிய வச்ச பைத்தம் பருப்பை ஆட் பண்றாங்க. அரைச்சாச்சு. ஓகே,
சோ வறுத்தெடுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து இப்ப வந்து நல்லா மை மாதிரி அரைச்சு எடுத்துட்டாங்க. இப்ப அரைச்சு அந்த விழுத வந்து கொதிச்சிட்டு இருக்கிற அந்த காய்கறிகள் பருப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து சேர்க்கிறாங்க. குழம்பு ரெடி. ரெடி கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டணும்னா ரெடி. ஓகே, நமக்கு காய் வேகிறதுக்கான அந்த நேரம் மட்டும் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா செலவிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு கண்டிப்பா தேங்காய் நிலை தான் தாளிச்சு கொட்டணும். ஓகே, கடுகு கொடுத்துரும். தேங்காய் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. தேங்காய் நல்லா வந்து காய்ந்ததும் கடுகு சேர்க்க போறாங்க. கொதிக்கிறதே பாத்தீங்க மிளகு வாசனை. இந்த குழம்புடைய மெயின் ஹைலைட்டே இப்ப மேம் அரைச்சு காட்டினா இந்த மசாலா தான். இந்த மசாலால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா அவங்க வந்து மிளகு எல்லாம் வந்து சேர்த்தாங்க. சோ அவங்க ஆரம்பத்திலேயே சொன்னாங்க இதுல வந்து மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும், அதுதான் இந்த குழம்புக்கு முக்கியமான காரமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் அவங்க ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் சேர்த்தாங்க, மிளகு தான் வந்து நிறைய சேர்த்திருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சோ இல்ல மிளகெல்லாம் வந்து நிறைய சேர்த்திருக்கனால நமக்கு ஈவன் கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் போது கூட இந்த மாதிரி நல்ல காட்டமா ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுடைய உடலுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். தேங்க்யூ மேம். நல்லா வந்து மனமான தேங்காய் எண்ணெய் அதுல வந்து செஞ்சிருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் தேங்காய் பூவெல்லாம் வேற சேர்த்ததால அந்த மனம் வந்து இப்பவே வந்து நல்ல மூக்க தொலைக்குது. இப்ப என்னுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிரமாதம் மேம், சான்ஸே இல்ல. நிஜமா ரொம்ப 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 அட்டகாசமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். புளியே சேராத ஒரு குழம்பு பண்ண முடியும்னா அதுக்கு வந்து இந்த பொரிச்ச குழம்பு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். தேங்க்ஸ் மேம். பொரிச்ச கூட்டு செய்யும் முறை: பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி காய்கறிகளை வேக வைக்கவும், காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும், இதோடு வேக வைத்த பருப்பையும் சேர்க்கவும். சின்ன கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிளகு, காய்ந்த மிளகாய், உளுந்து சேர்த்து நன்கு வறுத்தெடுக்கவும். இதோடு சீரகம், துருவிய தேங்காய் சேர்த்து வறுத்த பொருட்களை மிக்சியில் அரைத்தெடுக்கவும். இதனை காய்கறிகளுடன் சேர்க்கவும். பிறகு மற்றொரு தவாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு கடுகு தாளித்து இறக்கினால் பொரிச்ச கூட்டு ரெடி. ஓகே விவாஸ், இந்த பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பாத்திருப்பீங்க. சோ அவங்க வந்து என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட் வந்து சேர்த்தாங்க, எஸ்பெஷலி வந்து அந்த மசாலா. மசாலாக்கு வந்து மேம் சொன்னபடி மிளகு வந்து எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளவு நல்லது, ஏன்னா இல்லைனா இதுல வந்து சுத்தமா வந்து காரத்தன்மையே இல்லாம இருக்கும். அண்ட் பருப்பு வேற ஆல்ரெடி சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சப்புன்னு ஒரு மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி மிளகை கொஞ்சம் நல்லா நம்ம வந்து அந்த எண்ணெயில வறுத்து அதுக்கப்புறம் அதை அரைச்சி போடும் போது அதனுடைய சுவை வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. We'll be right back.